हेलो फ्रेंड्स वेलकम टू स्वात 360। सो नम्म इन्नैक्कु वीडियोसल पाथीना शॉक अडिक्काद करंट अप्पन सोल्लिट्टु इप्पो नरैया वीडियोस वंदु नरैया फेमस आयिट्टे इरुक्कु अदु वंदु एप्पडि शॉक अडिक्काद करंट वंदु तयारिक्किरांगा अप्पडिंगरत वंदु इंद वीडियोसल पार्क्क पोरोम। सो नरैया वंदु पाथीना इंद हाइप नरैया उरुवागुदु शॉक अडिक्काद करंट नम्म वीट्ल यूस पण्ण मुडियुमा अप्पडिंगरत नरैया डवुट इरुक्कु। सो इवलो पेरिय गवर्नमेंट इरुक्कु एल्लामे इरुक्कांगा अभी शॉक अडिक्काद करंट वंदु नम्म कोडुक्क मुडियल आना वंदु साधारणमा एल्लारुमे वंदु शॉक अडिक्काद करंट वंदु सेय्य मुडियुम अप्पडिंगर मादिरि नरैया पेर वीडियोस पोट्टुट्टे इरुक्कांगा इल्लैया அது எப்படின்றது நம்ம பார்த்துடலாம், அது சாத்தியமா அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஸோ ஏன் அதை வந்து கவர்மெண்ட்டால் செய்ய முடியல அப்படின்றது இந்த வீடியோஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து தான் இந்த வீடியோஸில் நமக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் நான் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே வந்து யூபிஎஸோட டிரான்ஸ்ஃபார்மர், இந்த சின்ன கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த யூபிஎஸோட டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது ரெண்டுமே. இது பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுனாகவும் ஒர்க் பண்ணும், ஸ்டெப் அப்பாகவும் ஒர்க் பண்ணும். ஸ்டெப் டவுன்னா நீங்கள் 12 வோல்ட்டை கொடுத்து இதில் இது 230 வோல்ட் எடுக்க முடியும், 230 வோல்ட்டு கொடுத்து 12 வோல்ட்டாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ இது ரெண்டுமே வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ண முடியும், ரெண்டுமே அதே டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஸோ இது 0 12 0 12, ஸோ ரெண்டு மூணு சர்க்யூட் இதில் வந்து எடுக்கலாம். இதில் வந்து ரெண்டே ரெண்டு எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம இதை வச்சு நம்ம வந்து கரண்ட்டை ஷாக் அடிக்காது கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பண்ணியே பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த வீடியோஸில் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து ஃபுல்லாக புரியும், அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதனால் இதுக்கு வந்து நம்ம பவருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நம்ம அவுட் புட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து பவர் கொடுக்க போகிறோம். ஸோ பவர் வந்து இதில் நம்ம கொடுக்கலாம் ரெண்டு ஒயர், இதில் நிறையா இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஒயரை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம், இதுதான் வந்து பவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒயர் ரெண்டு ஒயரும். ஸோ அதில் வந்து நம்ம பவர் வந்து இதில் கொடுத்துக்கலாம். இது ரெண்டுத்திலையும் நம்ம பவர் கொடுத்துட்டு இதில் என்ன வோல்டேஜ் வருது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் பவர் வருதுன்னு செக் பண்ணி காட்டுறேன், என்ன பவர் வருது இதில், இதில் என்ன வோல்ட் வருது, அவுட்புட்டில் என்ன வோல்ட் வருதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது டிசி கிடையாது, ஆல்டர்னேட்டிங் கரண்ட், அதனால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்லேயே வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 600 வச்சுருக்கேன், ஏன்னா 200 வோல்ட்டுக்கு மேலே வரும்ன்றதுனால அதில் 600 வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் வருது, இந்தாண்ட பக்கம் நமக்கு எவ்வளோ வருது அப்படின்றது செக் பண்ணிக்கலாம். 9 வோல்ட் வருது, அது இந்தாண்ட சைடில் 20 வோல்ட்டுக்கிட்ட வருது, 9 ஓகே. இது சென்டர் பாயிண்ட்டு, இதில் 9 வோல்ட்டு, இதில் 9 வோல்ட் வருது. ஸோ நம்ம வந்து இதில் இதை கொடுத்து 230 வோல்ட் எடுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இதில் நம்ம கனெக்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம அவுட் புட் பவர் கொடுக்க போகிறோம். இது ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டாக இருக்கிறதுனால தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகி இதில் கரண்ட் உற்பத்தி ஆகுது, இதுலேருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இது உருவாகி மறுபடியும் இதில் கரண்ட் உற்பத்தி ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே காயிலையும் செய்ய முடியும். ஸோ அந்த காயில் ரெடி பண்ணுறதுனால தான் எம்மனால் வெயிட்டிங் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இதை எப்படி ஒர்க் ஆகுதுன்றது பிரின்சிபலை வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் வந்து அதை நம்ம வெளியில் சொல்லாதது காரணம் நம்ம சரியான டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம போட்டுட்டு வெளியில் சொல்லலாம் அப்படின்றதுனால வெயிட்டிங் இருந்தது. ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் இப்போ நமக்கு கிடைக்காத காரணத்தினால உங்களுக்கு ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு காட்டுறேன். இதே வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர் நம்மளால் செய்ய முடியும், ஷாக் அடிக்காத கரண்ட்டை வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்மளால் எடுக்கவும் முடியும் ஓகேங்களா. இதுக்கான பவர்ஸ் வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிடலாம் இருக்கு. ஓகேவா, இப்போ நான் வந்து பவர் ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த பக்கம் என்ன வோல்டேஜ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம், 9 வோல்ட் வருது. ஸோ இந்த சைடில் எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இப்போ 270 கிட்ட வருது, ரொம்ப ஹையாக வருது. இது கம்மியாக வேணால் இதில் நம்ம செக் பண்ணலாம். ஏன்னா ஒன்று டேப்பிங் தான், என்ன வோல்டேஜ் அப்படின்றத டேப்பிங் தான் எடுத்துருக்காங்க, அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும். நம்ம பல்பை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கலாம்.
ஹோல்டர் எடுத்து பல்ப் அதில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஹோல்டேஜ் நமக்கு எரியுதா அப்படின்றத. பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கேருந்து பவர் ஜென்ரேட்டர் இருந்தாண்ட வருது மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக, அது பவர் மறுபடியும் இதில் வந்து ஹை பண்ணுது. பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணி இங்கே வருது, மறுபடியும் இது ஸ்டெப் அப் பண்ணி இங்கே வருது. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். பல்பை ஃபஸ்ட்டு கம்மி வோல்டில் செக் பண்ணி பார்க்கலாம். பல்பு தெரியல, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 வோல்ட் இருந்தது இல்லையா, அதை நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா பல்ப் லைட்டாக பழுக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் பிரைட்டில் நமக்கு பல்ப் எரியுது, கிட்டத்தட்ட 280 வோல்ட்டுக்கு மேலே வருது. ஓகேங்களா, நமக்கு பல்ப் வந்து எரியுது. இதை டெஸ்டர் வச்சாலும் எரியும், தெரியுது அவங்க டெஸ்டர் எரியுது. பார்த்தீங்கன்னா பல்ப் எடுத்து நான் கையை வைக்கிறேன், ஸோ ஷாக் அடிக்கலை, ஸோ ஷாக் அடிக்காத கரண்ட் அவ்வளோதான். இப்போ இதை முடிக்கலாம். உண்மையிலே ஃப்ரெண்ட்ஸ் நான் தரையில் தான் கை வச்சுருக்கேன், தரையில் காலை வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு வீடியோஸில் தெரியுதானான்னு தெரியல, நான் கையால் தான் முடிக்கிறேன். ஸோ இதுக்கு காரணம் என்ன நான் எடுத்து காட்டுறேன். ஸோ கேட்பாருங்க, நான் தரையில் தான் காலை வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இங்கே நான் முடிக்கிறேன், உங்களுக்கு என்ன தெரியுற மாதிரி நான் நின்றுட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேவா, லைட் எரிஞ்சிட்ருக்கு இல்லையா பாருங்க. ஸோ இது வழி தான் எரிஞ்சிட்ருக்கு. இதில் நான் உங்களுக்கு தரையில் காலை கீழே வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதை கனெக்ட் பண்ணி நான் வந்து இது பார்க்குறேன். இப்போ நான் டெஸ்ட்டு என் மேலே வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து கனெக்ட் ஆகுது இல்லையா, இது எரியுது. இப்போ நமக்கு ஏன் நமக்கு சாதாரணமாக வந்து ஷாக் அடிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பவர்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நிறைய பேர் சொல்லலாம், இப்போ புதுசாக இதை ஒரு சேனலில் அதை அப்லோட் பண்ணிட்டாங்க, அதுக்கப்புறமும் பார்த்து போகிறீங்களான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு போஸ்ட்டே போட்டோம். நம்ம இந்த வீடியோ சொல்லும்போது அடுத்து வந்து டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் போட்டோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இது எப்படின்றதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ அதை போடணும் அப்படின்றப்ப தான் பல சிக்கல்கள் வந்தது. ஸோ அதனால் நம்மளால் சரியான முடியல போட முடியல. சரியான டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நான் சிங்கிளாக உங்களுக்கு போடணும் அப்படின்றத வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு கிடைக்காத காரணத்தினால இப்போ டபுள் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இதே வந்து சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மர்லையும் செய்ய முடியும். ஸோ அதோட ஐடியாவும் நான் அந்த வீடியோஸில் வந்து லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு முடிஞ்சால் நீங்களும் இவ்வளோ ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு வந்து ஷாக் கிடைக்காத கரண்ட்டை வந்து நம்ம உற்பத்தி பண்ணி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதை பெரிய பெரிய லெவலில் நம்ம யூஸ் பண்ணலாமு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டான விஷயந்தான். ஸோ என்ன காரணம் அப்படின்றதுனா, ஸோ பவர் ஃபேக்டர் இருக்குன்றியா. ஸோ நம்ம நார்மலாக சின்ன வீட்டுக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இடத்துல பெருசாக டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கார்னரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருக்காங்க, உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் தெரியும், இதே பிரின்சிபலில் தான் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் போகுது. ஆனால் நமக்கு ஏன் இதில் ஷாக் அடிக்குது? ஸோ பவர் ஃபேக்ட்ரி இதில் கண்டிப்பாக உருவாகும், ஏன்னா பெரிய லெவலில் அவங்க யூஸ் பண்ணுறாங்க, பெரிய லெவலில் எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. நம்ம என்ன லோடு யூஸ் பண்ண போகிறோம்ன்றதுலாம் கிடையாது, ஒரு வீட்டில் நிறைய லோடு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக பவர் டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டிஃப்ரென்ஸ் காரணமாக தான் நம்ம மூலியமாக எர்த்து கூட கனெக்ட் ஆகி அந்த பவர் டிஃப்ரென்ஸை ஆட்டோமேட்டிக்காக சரி பண்ணிக்குது. அதனால தான் நமக்கு தொட்டாக ஷாக் அடிக்குது. ஆனால் இங்கே நமக்கு அப்படி இல்லை, பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பவர் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம், இதில் வந்து சின்னதாக ஒரே ஒரு லைட் மட்டும் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் சிம்பிளாக ஒரு லைட் மட்டும் தான் நம்ம கனெக்ட் பண்ணிருக்கோம். இது மூலமாக வந்து இதில் பவர் டேரெக்டாக வந்துட்டுருக்கு. ஆனால் இதில் கையை வச்சால் ஷாக் அடிக்கும், இது வந்து டேரெக்டாக ஈபிலேருந்து வரக்கூடிய பவர். இங்கே மாறி இந்தாண்ட வர்றப்போ தான் நமக்கு ஷாக் அடிக்காமல் கரண்ட்டு கிடைக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா, ஷாக் அடிக்கிறது நான் கூட தரையில் தான் நிற்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோஸ் எப்படி செட் பண்ணுன்னு காட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு ஷாக் அடிக்காததுக்கு காரணம் இதில் பவர் ஃபேக்ட்ரி இல்லை, இதுக்கு தேவையான ஓல்டேஜ் கரெக்டாக இதில் கிடைச்சிட்டே இருக்கு. ஆனால் இது ரெண்டுத்தையும் நான் 1 சேர்த்து கை வச்சுனா கண்டிப்பாக எனக்கு ஷாக் அடிக்கும், ஏன்னா இது ரெண்டுமே ஏன் மூலியமாக வந்து கனெக்ட் ஆகிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து லோடாக நான் வந்து லோட் ஆகிடுவேன், அதனால் வந்து எனக்கு ஷாக் அடிக்கும்.
ஸோ இப்போ வந்து அது லோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்கு, லோடு இல்லாதனால கை வச்சா இதுக்கு வந்து இறை மூலிமா ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இதுக்கு வழி இல்லாத காரணத்தினால இது வந்து பர்ஃபெக்ட் இதில் இல்லை. அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கரெக்டாக வந்து இது வந்து ஷாக் அடிக்காது, கரெக்டாக நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ வீட்டில் ஒரு சிம்பிளான மெத்தடில் சிம்பிளாக வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆனால் பெரிய லெவலில் நம்ம இதை யூஸ் பண்ணணுச்சா கண்டிப்பாக ஓரளவுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ இது வந்து இதே தான், இதே பிரின்சிபலில் தான் நம்ம வெளியில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அது அதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம வந்து சிம்பிளாக வீட்டில் தயாரித்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் ஃபுல்லாக பெரிய இண்டஸ்ட்ரி லெவலில் யூஸ் பண்ணணும்னு நினச்சின்னா பர்ஃபெக்ட் கண்டிப்பாக வரும். அந்த பர்ஃபெக்ட்டை நம்ம குறைச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஷாக் அடிக்கிறத வந்து நம்ம தவிர்க்க முடியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் என்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு இல்லை இதில் வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் சரி அதை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மரில் உங்களுக்கு ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. சிங்கிள் டிரான்ஸ்ஃபார்மரில் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 230 வோல்ட்டு கொடுத்து 12 வோல்ட்டை கன்வே பண்ணி தான் நமக்கு வருது. ஸோ இதே 230 வோல்ட்டுக்கு உங்களுக்கு காயில் சுத்த முடியும். இந்தாண்ட பக்கம் 230 வோல்ட்டு உங்களுக்கு எடுக்கக்கூடிய காயில் வந்து நீங்கள் வைண்டிங் ரெடி பண்ணிட்டீங்க ஒரே காயில் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக 230 வோல்ட்டு இந்தாண்ட கொடுத்துட்டு நீங்கள் தான் 230 வோல்ட்டு ஷாக் அடிக்காமல் உங்களால் எடுக்க முடியும். ஸோ அவ்வளோதான் மெத்தடு, வேறு ஒன்றுமே அதில் பிரின்சிபல் ஒன்றுமே கிடையாது, சிம்பிள் மெத்தட் தான். இது வந்து நார்மலாக எல்லாருக்குமே தெரியக்கூடிய, இதில் வந்து ஒரு இது ஃபேக்குன்னு சொல்ல முடியாது, உண்மைன்னு சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுத்தரமான விஷயம் தான் இது. ஏன்னா இந்த மாதிரி சின்னதாக டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஃபேக் கிடையாது, கண்டிப்பாக ஒர்க் ஆகும். இதே பெரிய லெவலில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சாத்தியம் இல்லாத ஒன்று. ஸோ உங்களுக்கு சாத்தியமாக படிச்சுன்னா அது என்ன காரணன்றதை நீங்கள் கமலில் தெரிவிங்க. ஸோ அடுத்த வீடியோஸில் நம்ம அடுத்த அதுக்கு உங்கள் வாய்ப்பு இருந்ததுன்னா நானும் அதை வந்து கண்டிப்பாக வந்து அடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். வேறு யாருக்கா உங்களுக்கு இதில் டீட்டெயில்ஸ் இன்னும் அதிகமாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமலில் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.